ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. துளசி மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு செடி. அதனால தான் இந்த துளசியை பெருமாளுக்கு பூஜை பண்ண உபயோகப்படுத்துகிறோம். அதனால் எல்லாரும் வீட்டில் துளசி செடியை வச்சு முறையாக பூஜை பண்ணணும். அதுலேயும் கருந்துளசி ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒன்று. வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் போகணும்னாலோ இல்லை கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும்னாலோ கருந்துளசி வளர்த்து பூஜை பண்ணணும். அந்த துளசி எப்படி வளர்றதோ அந்த மாதிரி நம்ம வீடும் வளரும்னு மகா பெரியவா சொல்லியிருக்கார். இது கூட தொட்டா சினிங்கி செடியையும் வளர்த்தா ரொம்ப ரொம்ப விசேஷம். நாம் எல்லாரும் சின்ன வயசில் தொட்டா சினிங்கிங்கிற செடியை தொட்டு தொட்டு விளையாடிருப்போம். ஆனால் நமக்கு அதோட மகத்துவம் தெரியாது. அது ஒரு தெய்வீகமான மூலிகை. பொதுவாக கிராமங்களில் நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இந்த தொட்டா சினிங்கி செடியை பார்க்கலாம். இதோட பேருக்கு ஏற்ற மாதிரி இதை தொட்டா உடனே அதோட இலைகள்லாம் சுருங்கிடும். அதுக்கு காரணம் அதோட தண்டு பகுதியில் இருக்கிற ஒரு விதமான அமிலம் தான். இந்த தொட்டாசினிங்கி செடிக்கு காந்த சக்தி அதிகம். இது பஞ்சபூதங்களோட சக்தியை அழகாக உள்வாங்கிக்கும். இது ஒரு தெய்வீக மூலிகை. இந்த தொட்டாசினிங்கி செடியை கருந்துளசி செடியோடு வச்சு 48 நாள் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு அந்த இலைகளை நம்ம 10 விரல்களால் தொட்டு நம்ம பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சொல்லி பிரார்த்தனை பண்ணணும். நாம் தொட்ட உடனே அது நம்ம பிரச்சனைகளை உள்வாங்கிட்டு மூடிண்டுடும். அதுக்கப்புறம் தன்னோட காந்த சக்தியால் வெளியில் விடும். நம்மளோட எண்ண அலைகளை இந்த பிரபஞ்சத்துக்கு கொண்டு சேர்க்குற ஆற்றல் இந்த தொட்டாசினிங்கி செடிக்கு இருக்குது. நம்ம பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். நாம் தொட்ட உடனே சுருங்குற செடி 48 நாள் பூஜை பண்ணினதுக்கப்புறம் தொட்டு பாருங்கோ, சுருங்காது. அவ்வளவு தெய்வீகமான மூலிகை தான் இந்த செடி. துளசியோட கணவனான ஜலந்தரன் ஈஸ்வரனை நோக்கி தவம் இருந்து அழியாத வரங்களை பெற்றான். அதுக்கப்புறம் அவன் தேவலோகத்தையே நாசம் பண்ணிட்டு இருந்தான். அவனோட கொட்டத்தை அடக்கிறதுக்காக மகாவிஷ்ணு தந்திரம் பண்ணி அவனோட தலையை வெட்டிடுறார். அந்த தலை துளசியோட மடியில் வந்து விழுந்தது. துளசி மேலே இறக்கப்பட்டு மகாவிஷ்ணு ரெண்டு பேரையும் சக்தி வாய்ந்த மூலிகைகளாக மாற்றினார்னு ஒரு கதையே இருக்கு. அதனால் இந்த கருந்துளசியையும் தொட்டா சினிங்கியையும் ஒரே தொட்டியில் வளர்த்து வழிபட்டா பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று சேருவா, கடன் பிரச்சனை தீரும், எப்பேற்பட்ட தீராத பிரச்சனையாக இருந்தாலும் தீருங்கிறது ஐதீகம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.